நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொனி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்துக்களின் முக்கியமான 16 சடங்குகள் என்ன, அதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய தர்ம நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். இந்துக்கள் தங்களின் வாழ்நாளில் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான சில சடங்குகளை தர்ம நூல்கள் வரையறுத்து கூறுகின்றன. சடங்கு என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என பொருள்படும். சடங்குகளை எளிமையான முறையில் மேற்கொள்வதே சிறப்பானதாகும். இவை சமஸ்காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்துக்களின் 5 முக்கிய கடமைகளில் சமஸ்காரமும் ஒன்றாகும். சமஸ்காரம் என்றால் முறைப்படுத்துதல் அல்லது தயார்படுத்துதல் என பொருள்படும். கிரியா சூத்திர நூலில் 16 புற சடங்குகளை விவரிக்கின்றது. இந்த 16 சடங்குகளும் புறத்தில் செய்யப்பட வேண்டியவை. அகத்தில் செய்யப்பட வேண்டிய 8 சடங்குகளையும் இந்த நூல் விளக்குகின்றது. இவை கௌதமர் தர்மசூத்திரம் என்னும் நூலில் விளக்கமாக கூறியுள்ளார். அகத்தின் 8 சடங்குகள் என்னென்ன என்றால், எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் இருக்க வேண்டும், எல்லா உயிர்களிடமும் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனம் சாந்தமாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை கொண்டிருத்தல் வேண்டும், தாராள குணமாக இருக்க வேண்டும், பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். இதுவே அகத்தின் 8 சடங்குகளாகும். அதேபோல புறத்தின் 16 சடங்குகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். புறத்தின் 16 சடங்குகள், முதலாவது திருமணம் அதாவது விவாகம். தகுதி பெற்ற வயதினை உடைய ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கரங்களை பற்றி அக்னி சாட்சியாக 7 முறை அக்னியை சுற்றி வருதல். இறைவன் ஜோதி வடிவானவர், எனவே அக்னியான ஜோதியை சாட்சியாக கொண்டு திருமணம் நடக்கின்றது. தமிழர்களின் திருமணத்தின் போது மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி அணிவிக்கிறார். இது மிகவும் முக்கிய சடங்காகும். பெரும்பாலான இந்துக்கள் வாழ்நாளில் இந்த சடங்கு மிகவும் முக்கியமானதாக மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 2வது சடங்கு என்னவென்றால், அது சாந்தி முகூர்த்தம், கர்ப்பதானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சடங்கு. திருமணமான ஆணும் பெண்ணும் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு தாம்பத்திய பந்தத்தில் ஈடுபடுதல். தாயான ஒரு பெண் ஒரு உயிரை தன் உடலில் தங்கி உடலாக உருவெடுப்பதற்கு தன்னுடைய கருவறையை தானமாக தருகிறாள். கணவனும் மனைவியும் விளக்கேற்றி இறைவனை மனதார வழிபட்டு வாழ்க்கையை தூங்குவதன் மூலம் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 3வது சடங்கு, கருவுற்றல், பும்சவனம் என்று சொல்கின்ற இந்த சடங்கு. கருவுற்ற மனைவி தாய் ஸ்தானத்தை அடைகின்றார். எனவே கணவன் அவரை தாயை போல பராமரித்து பணிவிடை செய்ய வேண்டும். அவர் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் விரதம் மேற்கொள்வது போல மேற்கொள்ள வேண்டும். அதேபோல மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் கணவன் அவருக்கு ஆரோக்கியமான உணவை சமைத்து கொடுக்க வேண்டும். இதை பிருகதாரண்யக உபனிஷத்தில் அறிவுரையாக கூறப்பட்டுள்ளது. கணவன் மனைவிக்காக பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். தன் மனைவி குழந்தையை நலமாக பெற்றெடுக்கும் வரை இந்த சடங்கை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக 4வது சடங்கு, வளைகாப்பு அதாவது சீமந்தம். கருவுற்ற பெண் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முக்கிய சடங்காகும். பெரும்பாலும் 8வது அல்லது 9வது மாதத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த சடங்கு. கர்ப்பமாக இருக்கும் அந்த பெண்மணிக்கு அவரின் உறவினர்கள் நண்பர்கள் பழங்களும் பலகாரங்களும் ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை படுத்துவார்கள். மேலும் வளையல்களும் அணிவிப்பார்கள். கர்ப்பிணி பெண் ஆசைப்படும் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவருக்கு வருத்தம் ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்த்துவிட வேண்டும் என அறிவுரை கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக குழந்தை பிறந்த பிறகு சடங்கு அதாவது ஜாதகர்மன் என்பது இந்த சடங்கு. இது 5வது சடங்கு. குழந்தை பிறந்ததை கொண்டாடும் சடங்காகும். இந்து தர்மத்தை பொறுத்தவரை ஒருவர் 2 முறை பிறக்கின்றார். தாயின் கருவறையில் தோன்றி பிறப்பது ஒரு முறை, கல்வியை தொடங்கும் போது 2வது முறை. பிறந்த குழந்தையின் நாவில் தேன் அல்லது சீனிப்பாகு தடவி இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சடங்கை வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது குழந்தையின் தாய் தந்தை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அனைவரும் குழந்தையின் நீண்ட ஆயுள், நிறைவான அறிவு மற்றும் தாயின் நலம் ஆகியவற்றிற்காக பிரார்த்தனை மேற்கொள்வார்கள். அடுத்ததாக 6வது சடங்கு என்னவென்றால், குழந்தைகளுக்கு பேர் சூட்டுதல், நாமகரணம். குழந்தை பிறந்த சில தினங்களில் குழந்தைகளுக்கு பேர் சூட்டப்படுகின்றது. அர்த்தமுள்ள மற்றும் இனிமையான பெயரை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள்.
குழந்தையை குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து வீட்டு பூஜை அறையில் குழந்தையின் பெயர், அந்த குழந்தையை மடியில் அமர வைத்து அதன் காதில் 3 முறை கூறி அந்த குழந்தைக்கு பெயரை சூட்டுவார்கள். அடுத்ததாக 7வது சடங்கு, குழந்தையை முதல் முதலில் வெளியிடத்திற்கு அழைத்து செல்லுதல். இதை நிஷ்கிராமணம் என்றும் கூறுவார்கள். குழந்தை பிறந்து 1 மாதம் நிறைவடைந்ததும் அந்த குழந்தையை கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள். குழந்தையின் தாய், தந்தை, சகோதரர்கள், தாத்தா, பாட்டி ஆகியோரும் உடன் செல்ல வேண்டும். அடுத்ததாக குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுதல், அது அன்னப்பிரசனம் என்று அழைக்கப்படுகின்றது. குழந்தை பிறந்து சில மாதங்களில் குழந்தைக்கு சில பற்கள் முளைக்க தொடங்கிவிடும். அதற்கு சோறு ஊட்டும் சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. தேனுடன் அல்லது பாலுடன் கலந்த சோற்றை அன்னையும் தந்தையும் உற்றார் உறவினரும் குழந்தைக்கு ஊட்டுவார்கள். பிறகு நண்பர்களும் அண்டை அயலார்களும் வருகை புரிந்து குழந்தையுடன் அன்பு பரிமாறிக்கொள்வார்கள். அனைவரும் குழந்தையை நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். அடுத்ததாக 9வது சடங்கு என்னவென்றால், குழந்தைக்கு தலைமுடியை நீக்குவது சூடாகரணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதை மொட்டையடித்தல் என்று நாம் கூறுவோம். குழந்தை பிறந்த சில மாதங்களில் குழந்தையின் தலைமுடியை முதல் முதலாக நீக்கப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு சூடாகரணம் என்று பெயர். தாய் தந்தையர் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு குழந்தையை கோவிலுக்கு அழைத்து சென்று மடியில் அமர்த்தி கொண்டு குழந்தையின் தலைமுடியை நீக்குவார்கள். தூய்மையான வாழ்க்கையை மகத்துவம் உணர்த்துவதற்காக இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 10வது சடங்கு என்னவென்றால், குழந்தைக்கு காது குத்துதல், அதாவது கர்ணவேதம் என்று அழைக்கப்படுகின்றது. குழந்தை பிறந்த 1 ஆண்டில் குழந்தையின் 2 காதுகளிலும் தோடு குத்தப்படும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்னும் குரலை போல ஒரு மனிதனிடம் இருக்கும் செல்வங்களில் மிகவும் போற்றத்தக்கது அவனிடம் கேட்டல் திறன்தான். ஒருவர் தன் வாழ்நாளில் ஞானிகளின் வாய்ச்சொல்லை கேட்டு நடந்தால் அவரின் வாழ்க்கை பொன் போல் மின்னும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 11வது சடங்கு என்னவென்றால், கல்வி ஆரம்பம், இதை வித்யாரம்பம் என்றும் கூறுவோம். குழந்தை மழலை மொழி பேச தொடங்கியவுடன் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. குழந்தையின் பெற்றோர் அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையின் கையை பிடித்து ஆ என்னும் முதல் எழுத்தை எழுதி பயில்விப்பார்கள். பிறகு அடிப்படையான எழுத்துக்களையும் எண்களையும் கற்றுத்தருவார்கள். குழந்தை பாடசாலையில் சேர்ந்து முறையான கல்வியை கற்க துவங்குவதற்கு முன்னர் அதற்கு அடிப்படையான கல்வியை வீட்டிலே கற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த சடங்கு நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக 12வது சடங்கு, பாடசாலையில் சேர்த்தல், உபநயனம் என்று இதை அழைப்பார்கள். குழந்தை வளர்ந்து பாலக பருவம் எய்தியவுடன் அவளை பாடகசாலையில் சேர்க்க வேண்டும். இங்கு அந்த குழந்தை முறையான கல்வியை கற்க தொடங்க வேண்டும். முறையான கல்வியை துவங்கும் முன்பு ஒரு மனிதன் 2வது முறையாக பிறக்கின்றான் என சொல்லப்படுகின்றது. கல்வி கற்றுத்தரும் ஆசான் அவருக்கு தாய் தந்தை ஆகின்றார்கள். ஆரம்ப காலங்களில் உபநயம் என்பது ஒருவருக்கு குருகுல கல்வியை கொடுப்பதாகும். இந்த சடங்கின் மூலம் அந்த குழந்தைக்கு கல்வியின் முக்கியத்துவமும் அவசியமும் உணர்த்தப்படுகின்றது. கல்விதான் ஒருவரை பண்டிதனாக்குகின்றது என்பதை உணர்த்துகின்றது. எனவே கல்வியில் தேர்ச்சி பெற்று வரும் வரை அவருடைய எண்ணம் வெண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். தீமையவற்றில் எண்ணம் சிதறி மாசுபடக்கூடாது எனவும் உணர்த்துவதற்காக இந்த உபநயம் சடங்கு நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக வேதங்களை கற்க தொடங்குதல், இது வேதாரம்பம். வேதங்கள் என்பது ரிக், சாம, யஜுர், அதர்வன ஆகியவையாகும். இது ஞானம் என்றும் பொருள்படும். வேதங்களின் சாரமாக உபநிடதங்களின் சாரமாக பகவத்கீதையும் விளங்குகின்றது. ஒருவர் தன் வாழ்க்கைக்கு தேவையான வித்தைகளையும் கற்றதோடு விட்டுவிடாமல் வேதங்களையும் அவசியம் கற்க வேண்டும். அடுத்ததாக 14வது சடங்கு என்னவென்றால், பருவமடைந்த சடங்கு, கேஷாந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் ஆண்களும் பெண்களும் பருவம் அடைந்தவுடன் கேஷாந்தம் அல்லது ரிதுசுத்தி என்று அழைக்கப்படும் சடங்கு மேற்கொள்ளப்பட்டது. பருவம் வயதை பெரும்பாலும் 16 வயதை அடைந்த ஆணின் சிகையும் முகத்திலுள்ள முடிகளையும் மழிக்கப்படும். பிறகு நீராடிவிட்டு பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு இனி அவனுக்கு உண்டாகும் பாலுணர்வு ஆசைகளை எப்போதும் கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க வேண்டும் என்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் பருவமடைந்த பெண்களும் நீராடிவிட்டு பாரம்பரிய உடை அணிந்து விரதம் மேற்கொள்கின்றார்கள். பண்டைய காலத்தில் இது எளிமையான ஒரு சடங்காகும். ஆனால் தற்போது இந்த சடங்கு ஆண்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றது, மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. ஆயினும் பெண்களுக்கு மிகவும் பெரிதாகவும் ஆடம்பரமாகவும் மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 15வது சடங்கு என்னவென்றால், சமாவர்த்தனம்,
உயர்நிலை கல்வியை தேர்ச்சி பட்டம் அடைந்து பெறும் சடங்கு ஆகும். இது பெரும்பாலும் ஒருவர் உயர்கல்வியை முடித்துவிட்ட பின்னர் மேற்கொள்ளப்படுகின்றது. பட்டம் பெற்ற பிறகு அவர் எப்போதும் சத்தியத்தையும் தர்மத்தையும் போற்ற வேண்டும், நேர்மையையும் கடமையையும் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமான ஒன்று என்னவென்றால், அவர் எப்போதும் கற்பதை நிறுத்திவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த பட்டம் பெறுதல் சமாவர்தனம் என்னும் சடங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக 16வது சடங்கு என்னவென்றால் இறுதி சடங்கு, அந்தயஷ்டி என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவர் வாழ்க்கையில் இறுதி சடங்கு என்பது அவர் இறந்து போனவுடன் அவருக்கு உடலில் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் மேற்கொள்ளும் முக்கிய சடங்காகும். இது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மேற்கொள்ளப்படுகின்றது. குழந்தைகளின் உடல் புதைக்கப்பட வேண்டும் எனவும், வாலிப வயதை தாண்டிய பெரியவர்களின் உடல் தகனம் செய்யப்பட வேண்டும் எனவும் ரிக்வேதம் அறிவுறுத்துகின்றது. இந்த சடங்கு ஓரிரண்டு நாட்கள் முதல் 16 நாட்களுக்கு நீடிக்கின்றது. இறந்தவரின் உடல் நீராட்டப்பட்டு புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டு கால் கட்டை விரல்கள் ஒன்றாக கட்டப்பட்டு நெற்றியில் திலகம் இடப்படுகின்றது. பின்னர் அவரின் உடல் முறையாக ஓரிடத்திற்கு கொண்டு செல்ல தகனம் செய்யப்படுகின்றது. 16 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்பட்ட பின்னர் 16 நாள் ஏழை எளியவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவு தானம் வழங்கப்படுகின்றது. இறந்தவரின் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதால் அவரின் ஆன்மா இனிவரும் பிறவிகளில் நற்கதி அடையும் என்பது இந்த சடங்கின் ஒரு முக்கிய அம்சமாகும். மேற்கூறிய இந்த 16 சடங்குகளை நாம் கடைபிடிக்கின்றோமோ இல்லையோ, ஆனால் நான் மேற்கூறிய 8 அக சடங்குகளை நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 8 நற்பண்புகள் தான் கட்டாயமானவை. புற சடங்குகளின் உண்மையான அர்த்தங்களை உணர்த்தும் அக சடங்குகளை கடைபிடித்து எளிமையான முறையில் தானம் மற்றும் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொள்ளப்படும் சடங்கு தான் சாலச்சிறப்புடையதாக இருக்கும். திருமணம், குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், தலைமுடி நீக்குதல், காது குத்துதல் மற்றும் இறுதி சடங்கு போன்ற 5 சடங்குகளை பெரும்பாலான இந்துக்கள் கடைபிடிக்கின்றார்கள். கால சுழற்சியில் மற்ற சில சடங்குகள் அரிதாகிவிட்டன. யார் ஒருவர் புற சடங்குகளை மட்டுமே மேற்கொண்டு 8 அக சடங்குகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கின்றாரோ அவர் இறைவனோடு ஒன்றாக கலப்பதில்லை. அவர் மேற்கொண்ட புற சடங்குகள் அர்த்தமற்று போகின்றன. ஒரு சில புற சடங்குகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் 8 அக சடங்குகளையும் மேற்கொண்டிருப்பவர் நிச்சயமாக இறைவனோடு சேர்கின்றார். எனவே அகத்தின் 8 சடங்குகளான எல்லா உயிர்களிடமும் கருணையும் பொறுமையும் பொறாமை இல்லாமையும் மன தூய்மையும் சாந்தமாகவும் நல்ல எண்ணத்தையும் தாராள குணத்தையும் பேராசை இல்லாமலும் இருப்பவர்களுக்கு அந்த கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். எப்போதும் நற்பவி சொல்லிக்கொண்டே இருங்கள், நன்மைகள் மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.